வணக்கம். இந்திரா கிச்சன்ல இருந்து உங்கள் இந்திரா பேசுறேன். இன்னைக்கு நம்ம செய்ய போறது வெஜிடேபிள் பிரியாணி. அது தேவையான பொருட்கள் கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, மீன் மேக்கர், எண்ணெய், நெய், முந்திரி, பட்டை கிராம்பு, இஞ்சி பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, புதினா, கொத்தமல்லி. ரைஸ் வந்து இந்த மாதிரி 1 ஹவர் ஊற வச்சுக்கணும். வினிகர், உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 ஹவர் ஊற வச்சிடணும். இந்த வெஜிடேபிள் பிரியாணியை குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு செய்ய போகிறேன். நிறைய பேர் வந்து குக்கரில் வந்து சரியாக வரமாட்டேங்குது, சரியாக செய்ய வரமாட்டேங்குது, குழஞ்சி போயிடுது, சாதம் நல்லா வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. நான் இன்னைக்கு செய்ய போகிறது பாருங்கள், பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். வந்து தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். நெய் வந்து 2 ஸ்பூன், வந்து நெய்யும் எண்ணெயும் நல்லா கொஞ்சம் காயணும். எண்ணெய் காயிட்டு நம்ம வந்து இந்த ரைஸ் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த ஆலாக்கில் வந்து 3 ஆலாக்கு ரைஸ் எடுத்துருக்குறேன். நான் 3 ஆலாக்கு ரைஸு ஒரு வாட்டி கழுவிட்டு 5 ஆலாக்கு தண்ணி வைக்கணும். அதுக்கு கரெக்டாக அந்த ரைஸுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த காய், இந்த ரைஸு எல்லாம் வெந்து எடுக்கிறதுக்கு இந்த இதில் வந்து 5 ஆலாக்கு தண்ணி வைக்கணும். எண்ணெய் நெய் காஞ்சிச்சு, இலை, பட்டை, கிராம்பு, லவங்கம், போட்டுக்கலாம். இப்போ வந்து முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி செவக்குற வரைக்கும் நம்ம வறுக்கணும். நல்லா செவந்துருச்சு. இப்போ வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி இஞ்சி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு இஞ்சி நான் வந்து 3 ஸ்பூன் சேர்க்கிறேன். வந்து கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே ரைஸில் வந்து நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நமக்கு கொஞ்சமாக தேவையான அளவு சேர்த்தா போதும். இந்த காய்க்கு மட்டும் சேர்த்தா போதும். வதங்கிட்டு இப்போ புதினா கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி கொஞ்சம் செஞ்சு உங்கள் வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள். அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க போல வரைக்கும்.
தக்காளி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தக்காளி வந்து நல்லா சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி லைட்டாக வதங்கின உடனே நீங்கள் வந்து இந்த மீன் மேக்கரை வந்து சேர்த்துக்கலாம். மீன் மேக்கர் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். வந்து குழந்தைங்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடும் மீன் மேக்கர் வந்து. எல்லாமே வந்து பார்ப்போம். குழந்தைங்களுக்கு வந்து எல்லாமே உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியமானது. இப்போ வந்து வெஜிடேபிள் சேர்த்துக்கலாம். ரைஸை விட உங்களுக்கு காய் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். குழந்தைங்க வந்து தனியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காயெல்லாம் சாப்பிடாதுங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுங்க. ஒரு 10 நிமிஷம் காய் வேகட்டும். காய் வெந்து ஒரு 1/4 வேக்காடு 1/4 பதத்துக்கு காய் வெந்த உடனே ரைஸ் சேர்த்துக்கலாம். காய் வந்து வந்துருச்சு, நல்லா வெந்துட்டு பாருங்க. காய் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின பிறகு நீங்க வந்து கரா மசாலா பொடி, மல்லித்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது, இது வந்து நமக்கு தேவை 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ நமக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். வந்து தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இப்போ அந்த பச்சை வாசனை போக நல்லா கிளறிடுங்க. நெய் எண்ணெய் எல்லாத்தையும் அது அந்த ஸ்மெல்லு இல்லாமல் பச்சை வாசனை நல்லா போயிடும். உங்களுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு மனமாக நல்லாயிருக்கும். இப்போ வெந்துருச்சு. இப்போ வந்து ரைஸ் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை வந்து நீங்கள் வடிகட்டிக்கணும். தண்ணி வந்து இந்த மாதிரி வடிகட்டிட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியை தனியாக வடி வடித்து இப்போ வந்து ரைஸை வந்து நீங்கள் அதில் போட்டு கிளறணும். இந்த மாதிரி ரைஸை நல்லா கிளறிட்டிங்கன்னா அந்த எண்ணெயில் எண்ணெய் நெய் எல்லாம் நல்லா அதில் வந்து வதங்கிடும். ரைஸ் வந்து உங்களுக்கு சாதம் வந்து உடையாது, நல்லா குச்சி குச்சியாக நீட்டாக இருக்கும் சாப்பிட்றது. இப்போ வந்து உங்களுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம அளந்து வச்சோம் இல்லையா 5 டம்ளர், அது ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி வந்து ஒரு 1/2 இன்ச் மேலே இருந்தால் போதும். அரிசியை விட இந்த மாதிரி தண்ணி இருந்தால் உங்களுக்கு போதும். இப்போ வந்து இந்த கேஸ் கட்டு மட்டும் போட்டு மூடி வச்சிடணும். விசில் வேண்டாம். நல்லா சாதம் 1/4 பதத்துக்கு வந்த பிறகுதான் விசில் போடணும். இப்போ வந்து உங்களுக்கு எடுக்கிறேன், குக்கரை எடுக்கிறேன்.
பாருங்க, சாதம் நல்லா கொதிச்சு திட்டமா வந்துருச்சு. தண்ணி இப்போ ஒரு கிளறு கிளறி விட்டு அடியே பிடிக்காது உங்களுக்கு. குக்கரில் வச்சா நீங்கள் சில பேர் நிறைய பேர் அப்படிதான் இப்போ ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த சாதமே நல்லா எங்களுக்கு குக்கரில் சரியாக வரமாட்டேங்குது, பிரியாணி தீஞ்சு போயிடுது, இல்லைனா சாதம் உடஞ்சிருது அப்படி சொல்கிறாங்க, இல்லைனா குழஞ்சி போயிடுதுன்னு. இப்போ இது பாருங்க, இப்போ திட்டமாக இருக்கு பாருங்க. நெய் விட்டுக்கலாம் தேவையான கொஞ்சம், ஒரு ஒரு 1/2 ஸ்பூனுக்குள்ள அப்படியே மேலோட்டமாக விட்டு இந்த கரண்டியில் அரிகரண்டியில் அப்படியே தடவிடுங்க. தடவி சாதத்தை அமைக்கி விட்டு விசில் போடணும். இப்போ தான் வந்து விசில் போடணும். இப்போ விசிலை போட்டு நல்லா சிம்மில் வச்சுருங்க. இது மாதிரி சிம்மில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடியே பிடிக்காது. ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. இப்போ விசில் போட்டோம். விசில் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், சாதம் ரெடி ஆயிரும். இப்போ வந்து உங்களுக்கு விசில் லேசாக பிடிச்சிருக்கும். இப்போ திறக்கிறேன் பாருங்க, இப்போ சாதம் கரெக்டாக வெந்திருக்கும். சரிங்களா, சாதம் வந்து குச்சி குச்சியாக உங்களுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்க. சாதம் நல்லா இருக்கும், உங்களுக்கு அடியே பிடிக்காது. ஒரு இது கூட அடி பிடிக்காது, ஒரு சாதம் கூட அடி பிடிக்காது. இப்போ வந்து உங்களுக்கு வெஜிடேபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெஜிடேபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு காம்பினேஷன் வந்து கத்திரிக்காய் புளிப்பச்சடி. எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, எண்ணெய், சோம்பு, கடுகு, கத்திரிக்காய், மிளகாத்தூள், தனியாத்தூள். இது வந்து வறுத்த எள்ளு, இது வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை தேவையான அளவு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறையா எடுத்துக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து கடுகு உளுந்து, சோம்பு, சோம்பு பொறிச்சு நல்லா செவந்துருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கோ. கருவேப்பிலை எப்பவுமே வெங்காயம் போட்டு வதங்கினோன்னு உப்பு சேர்த்துக்கலாம், கல் உப்பு. தேவையான அளவு கல் உப்பு. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிக்கும். ஒரு 3 நிமிஷம் வதங்கின உடனே கத்திரிக்காய் சேர்க்கணும். தக்காளி வெங்காயம் வதங்கிக்கும். அந்த 3 நிமிஷத்துக்குள்ள நம்ம இந்த கருப்பு எள்ளு வேர்க்கடலை பருப்பு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கணும். எல்லாம் வேர்க்கடலை பருப்பும் இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம கத்திரிக்காயை வந்து வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கணும். பிரியாணிக்கு வந்து
மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி மூணுத்துக்குமே இது ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வந்து மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சிடலாம், வதங்குற வரைக்கும் வேகட்டும். மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் பாருங்கள் இப்போ எப்படி வதங்கிடுச்சுன்னு, நல்லா ஒரு ராமர் ப்ளூ கலரில் வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்க்கலாம், ஒரு ஸ்பூனு, இது ஒரு 1/2 ஸ்பூன் போதும். மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் அதனால் காரமாக இருக்கும், கொஞ்சமாக சேர்த்தா போதும். இது ஒரு 1/2 ஸ்பூனு. நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. கரைச்சி வச்சுருப்போம்ல புளி, இது மாதிரி பழைய புளினா நல்லா டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கலாம் மீன் குழம்பு, இது மாதிரி இருக்கலாம். இது நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அப்படியே மசிய கரைய வேக வைக்கணும். தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம், ஏன்னா அது பச்சடி வந்து நல்லா திக்காக உங்களுக்கு நல்லா கொலகொலன்னு வரணும். மூடி போட்டுக்கலாம். இந்த மூடி போட்டாலே அது திறக்கலாம். இப்போ பாருங்க நல்லா தொக்காயிடுச்சு கத்திரிக்காய் பாருங்க, நல்லா மசியல் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா எள்ளு வேர்க்கடலை, அரைச்சி வச்சதா இதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இதோட கலந்துட்டு நல்லா கிளறிடுறோம். கிண்டும் போதே உங்களுக்கு எச்சி ஊறும், வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு அதை விட சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம், கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் புளிப்பச்சடி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு கமாண்டில் சொல்லுங்க. பிரியாணி கத்திரிக்காய் அப்படி தோப்பு சூப்பராக சூப்பர் சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் தெரியும்.